மாணவர்களே, இன்று நான்காம் வகுப்பில் மூன்றாவது பருவத்தில் நான்காவது பாடமாக ஆனந்தம் விளையும் பூமியடி என்ற பாடலை பார்க்கலாம். பாடம் நான்கு, ஆனந்தம் விளையும் பூமியடி. ஆனந்தம் என்றால் சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி நிறைந்த பூமியை பற்றியதுதான் இந்த கும்மியடி பாடல். இது ஒரு நாட்டுப்புற பாடல். இது வாய்வழி பாடல் என்பதால் இதற்கு ஆசிரியர் கிடையாது. ஒருவர் கேட்டு அதை போல் பாடுவதுதான் இந்த கும்மியடி பாடல். சரி, இந்த நாட்டுப்புற பாடல் என்றால் என்ன? கிராமிய மக்களின் உணர்ச்சி வெளிப்பாடே நாட்டுப்புற பாடலாகும். இந்த நாட்டுப்புற பாடல்கள் மக்களிடையே ஆடலாகவும் பாடலாகவும் வெளிப்படுகின்றன. சரி, இப்பொழுது பாடலுக்கு போகலாமா? கும்மியடி பெண்ணே கும்மியடி, சுகம் கூடி விளைந்திட கும்மியடி, நமது இன்னல் போனதடி என்று நெஞ்சம் நெகிழ்ந்தே கும்மியடி, பாவலர் புகழும் பூமியடி, நம் பாரதம் என்னும் தேசமடி, ஆனந்த விளையும் பூமியடி, புகழாரம் கொண்ட தேசமடி, அறிவில் சிறந்த தேசமடி, நல் அறிஞர்கள் வாழும் பூமியடி, மலையாய் உயர்ந்த தேசமடி, பெரும் பலமும் கொண்ட பூமியடி, இந்தியா நமது தேசமடி, நீ இணைந்து ஒன்றாய் வாழ்ந்திடவே, மண்ணை தாயாய் போற்றிடடி, உன் கண்ணை போல காத்திடடி. இப்பொழுது இந்த பாடலின் பொருளை பார்க்கலாம். இந்த பெண்கள் வட்டமாக நின்று கும்மி அடிக்கின்றனர். தமது இன்னல்கள் எல்லாம் போனது என்று கும்மி அடிக்கின்றனர். இன்னல் என்றால் துன்பம். பாவலர் என்றால் பாடல் பாடக்கூடியவர்கள். நமது தேசம் எப்படிப்பட்டது என்றால் புகழ் ஆரம் கொண்ட தேசம். புகழ் என்றால் புகழ்ச்சி. புகழ்ச்சி நிறைந்த தேசம் நமது இந்திய தேசம் என்று பாடி கும்மியடிக்கின்றனர். அறிஞர்கள் என்றால் மேதைகள். நமது தேசம் மிக சிறந்த மேதைகள் கொண்ட தேசம் என்று கும்மியடித்து பாடுகின்றனர் இந்த பெண்கள். நமது இந்திய தேசம் ஆனது எல்லா வளமும் கொண்டது. அது எப்படிப்பட்டது என்றால் மலை போல் உயர்ந்து நிற்கும் வல்லமை பெற்றது. நமது இந்திய நாட்டில் உள்ளவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்ந்து இந்த தாய் மண்ணை நம்முடைய கண்ணை போல காத்திடுவர் என்று இந்த கும்மி பாடல் மூலம் இந்த பெண்கள் பாடி இருக்கின்றனர். என்ன மாணவர்களே, இந்த கும்மி பாடல் புரிந்ததா? மீண்டும் அடுத்த காணொளி காட்சியில் சந்திப்போம். நன்றி.